டிவி நேரலுக்கு வணக்கம் யாருக்கு அல்வா யாருக்கு கப்பு பகுதியில் பெரம்பலூர் தொகுதி நிலவரத்தை பார்க்க போகிறோம் தமிழகத்தின் சின்ன வெங்காய உற்பத்தியில் பெரம்பலூர் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது சர்க்கரை ஆலை தொழிற்சாலை கட்டுமான நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் போன்றவை நிறைந்து உள்ளன சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் பெரம்பலூரில் ரயில்வே சேவை கிடையாது பெரம்பலூர் தொகுதி தமிழகத்தில் உள்ள இருபத்தஞ்சாவது தொகுதியாகும் பெரம்பலூர் தொகுதியில் குளித்தலை பெரம்பலூர் மணசநல்லூர் துறையூர் லால்குடி போன்ற சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது பெரம்பலூர் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து வருகிறது இதில் திமுக எட்டு முறையும் அதிமுக ஆறு முறையும் காங்கிரஸ் இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர்களான ஆர் ராசா நடிகர் நெப்போலியன் போன்றோர் பெரம்பலூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் பெரம்பலூர் தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அவர் பெற்ற வாக்குகள் ஆறு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகள் பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் என்ஆர் சிவபதி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று நான்கு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் பாரிவேந்தர் அளித்த வாக்குறுதிப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் தலா ஐம்பது மாணவ மாணவியரை தேர்ந்தெடுத்து தனது கல்வி நிலையத்தில் உயர்கல்வியை இலவசமாக வழங்கினார் அதோடு தொகுதி முழுவதும் இலவசமாகவும் கட்டண சலுகையில் மருத்துவ சிகிச்சையும் அளித்தார் அரியலூர் நாமக்கல் பெரம்பலூர் வழித்தடத்தில் ரயில் சேவைக்கான ஆய்வை தொடங்கினார் அதோடு விவசாயிகளுக்கான கிசான் ரயில் திட்டத்தை பரிசீலனைக்கு கொண்டு வந்தது இவருடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது கொரோனா காலத்தில் தனது சொந்த செலவில் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கியது தொகுதியிலிருந்து மனுக்களை பெற்று அதன் மீது நடவடிக்கை எடுத்தது போன்ற சாதனைகள் இருந்தாலும் அவர் வெற்றி பெற்ற பின் தொகுதி பக்கமே தலை வைத்து படுக்கவில்லை என்பது மக்களிடையே அதிர்த்தி காணப்படுகிறது அதோடு பெரம்பலூர் தொகுதியில் தொழில் பூங்கா இல்லாததால் வேலை வாய்ப்புக்காக இளைஞர்கள் மற்ற நகரங்களை நோக்கி படையெடுப்பதும் அவர் மீது உள்ள அதிருப்தியும் இதுவும் ஒன்றாக இருக்கிறது முசுரி தொகுதியில் வாழை ஏற்றுமதி மண்டலம் அமைக்கப்படும் என்று சொல்லி செயல்படுத்தாதது குளித்தலை சுங்க கரையில் மேம்பாலம் அமைக்காததும் இவர் மீது மற்றொரு குற்றச்சாட்டாக இருக்கிறது மாயனூர் கதவணையிலிருந்து பரங்கேப்பேட்டை ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருவதாக சொன்னதும் காணல் நீராகவே இருக்கிறது பாரம்பரிய மிக்க மனச நல்லூர் பொன்னி அரசியை மீட்பதாக சொல்லி அவற்றை மீட்காததும் காவிரி ஆற்றிலிருந்து தரத்தங்கை பேட்டை வரை காவிரி நீர் கொண்டு வருவதாக சொன்னதும் அவை நிறைவேற்றாமல் இருப்பதால் அதனால் மக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்காக பெரம்பலூர் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் ஆண் வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி எண்பது ஆயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு பெண் வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு மூன்றாம் பாலினத்தவர் இருபத்தி நாலு மற்ற தொகுதிகளைப் போலவே பெரம்பலூரிலும் பெண் வாக்காளர்களே அதிகமாக உள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பாக இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் மீண்டும் இத்தொகுதியில் போட்டியிடுகிறார் திமுக சார்பில் நேருவின் மகனான அருண் நேரும் அதிமுக சார்பில் டி சந்திரமோகனும் போட்டியிடுகிறார்கள் பெரம்பலூர் தொகுதி பாரிவேந்தர் பக்கம் போகுமா இல்லை அமைச்சர் நேருவின் மகனான அருண் நேருவின் பக்கம் போகுமா என்பதை பார்ப்போமா திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நேருவின் மகனான அருணேர் அரசியலுக்கு புதியவர் அல்ல அவர் வேண்டுமானாலும் தேர்தலுக்கு புதியவர் அவர் அரசியல் சூத்திரங்களை நன்கு கற்றவர் அது எப்படி என்றால் திருச்சி அரசியலில் அவர் லோக்கல் கை என்கிறார்கள் அதனால் அருண் நேருவை எப்படியாவது தேர்தல் களத்தில் இறக்க வேண்டும் என்பது நேருவின் கனவாகும் அதன் அடிப்படையில் பெரம்பலூர் தொகுதியில் அவர் இறக்கப்பட்டுள்ளார் இப்போது பெரம்பலூர் தொகுதியானது பாரிவேந்தர் பெசஸ் அருண் நேரு என்ற நிலையில் இருக்கிறது பாரிவேந்தர் சிட்டிங் எம்பியாக இருந்தாலும் இந்த பக்கம் அரசியலி பெரும் தலையான நேருவின் மகன்தான் அருண் நேர் அவருடைய அப்பா அருண் நேரை எப்படியாவது வெற்றி பெற வைக்க என்ன வேண்டுமானாலும் செய்வார் அதனால் அவர் பெரம்பலூரிலேயே டேரா அடித்து உள்ளார் இவர்கள் இருவருக்கும் இடையே கடும் போட்டி இருந்தாலும் பாரிவேந்தர் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அத்தொகுதி மக்கள் கூறுகிறார்கள் அருணர் தான் வருவார் என்னோடய பேர் மணி பெரம்பலூர் தான் நான் என்ன யாருக்கு வெற்றி பெரம்பலூரில் யாருக்கு வெற்றி வாய்ப்புன்னு சரியாக தெரியல ஏனென்றால் சிட்டிங் எம்பியான பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் பல பல நல்ல விஷயங்கள் செய்து உள்ளார் அவை அவரை கரை சேர்த்துவிடும் என்று சொல்கிறார்கள் என்னத்தான் நேரு தன் மகன் அருண் நேருவை வெற்றி பெற எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் பாரிவேந்தரிடமுள்ள காசு பணம் தாண்டி அவர் மக்களிடத்தில் நன்மதிப்பையும் மக்களுக்கு தேவையான பல உதவிகள் செய்திருப்பதால் பெரம்பலூர் தொகுதி பாரிவேந்தரின் தான் செல்லும் என்கிறார்கள் அருண் நேரை பொறுத்தவரை களம் இறக்கப்பட்டுள்ள பெரம்பலூர் தொகுதி திமுகவின் கோட்டையாக இருந்தாலும் திமுகவின் சார்பில் பாரிவேந்தர் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற அதுதான் காரணமாக இருந்தாலும் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் செய்து உள்ள பல நல்ல செயல்களாலும் திட்டங்களாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் அவர் தரை சேர்ந்து விடுவார் என்கிறார்கள் தற்போது பாரிவேந்தர் பெசஸ் நேரு என்ற போட்டிதான் நிலவுகிறது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்போது யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது வெளிச்சத்துக்கு வந்துவிடும் மீண்டும் யாருக்கு அல்வா யாருக்கு கப்பு பகுதியில் மற்றொரு தொகுதியின் நிலவரத்தை பார்ப்போம் வணக்கம்